கத்ரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1:3 மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். அமேன். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களையும் ராஜாக்களையும் குறித்து கண்டதான தீர்க்க தரிசன வார்த்தைகளை இதன் துவக்க அதிகாரத்தில் இருந்தே விலங்கினங்களுக்கு ஒப்பிட்டு உரைக்கிறார். மனிதனை விலங்கினம், பறவை, எறும்பு, புழு, பூச்சிக்கு ஒப்பிட்டு பரிசுத்த வேதத்தில் அநேக இடங்களில் போடப்பட்டுள்ளது. ஏன்? நன்றியுள்ள விலங்கினம் சாப்பாட்டிற்காகவே வாழும் மனிதர்களை பறவைகளுக்கு ஒப்பிட்டும், சோம்பேறிக்காக எறும்பினிடம் போய் கற்றுக்கொள், இப்படி நாம் ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறோம். ஏன்? நமது இந்திய காடுகளில் குரங்குகள் அதிகமாக வாழும் பகுதிகளில் மான்கள் அதிகமாக வாழும். அப்படி மான்கள் அதிகமாக வாழ்ந்தால் அங்கே கொடிய மிருகமாகிய சிங்கம் புலி இருக்கும். இப்படி மான்களை சிங்கம் புலி மான்களை வேட்டையாட வரும் பொழுது அந்த வேளையில் இங்குள்ள குரங்குகள் ஒருவித வினோதமான ஒலி எழுப்பியவுடன் மான்கள் உஷாராகி ஓடி ஒளிந்து ஒழுகிறது. இதே போல் ஆப்பிரிக்க காட்டு பகுதியில் பார்த்தால் வரி குதிரைகள் அதிகமாக இருக்கும். இங்கு தீக்கோழிகளும் அதிகமாக உண்டு. வரி குதிரைகளை அழித்து சாப்பிட வரும் சிங்கம் புலி சிறுத்தைகளின் அசைவுகளை தீக்கோழி கண்டறிந்து வரி குதிரைகளை காப்பாற்ற ஒருவித வினோதமான ஒலி எழுப்பியவுடன் வரி குதிரைகள் ஓடி ஒளிய ஆரம்பித்து தப்பித்து விடுகிறது. ஆனால் தேவ சாயல பெற்றதான நாம் உணர்வின்றி விழிப்புணர்ச்சியின்றி ஒருவருக்கொருவர் காட்டி கொடுத்தும் பொறாமையினால் வாழ்கின்றான். குடும்பத்தில் சண்டை, அக்கம்பக்கத்தில் சண்டை, நண்பர்களிடம் சண்டை, பொறாமையில் ஒருவருக்கொருவர் துரோகம் செய்யும் அந்த அளவுக்கும் செய்கிறான். தனக்கு உதவி செய்தவர்களையும் நல்லோர் என்று பாராமல் தீயோர் என்றும் பாராமல் அழிக்க பாடுபடுகிறான். இதைத்தான் மிக எளிதாக நம் தேவன் நல்ல மனிதர்களாக வாழ எறும்பிடம், பறவைகளிடம், கழுதைகளிடம் போய் கற்றுக்கொள்ள அறிவுறுத்துகிறார். அமேன். God bless you.